ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளப் ஹவுஸ் ஆப்பை பற்றியும் அதோட சிறப்பம்சத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம். கிளப் ஹவுஸ்னால் என்ன, ஏன் அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ இளைஞர்கள் மத்தியில் அது நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கலாம். கிளப் ஹவுஸை பற்றி பார்க்கணுன்னா, பொதுவாக வந்து ஆடியோ ஒன்லி ஆப்பாக அது வந்து சொல்லலாம். அது வெறும் ஆடியோ மட்டும்தான் அதில் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இல்லை மற்ற பிளாட்ஃபார்ம் மாதிரி டெக்ஸ்ட்டோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்காது. இந்த ஆப்பை பற்றி சொன்னோன்னா, ஆல்ரெடி அவங்க ஐஓஎஸ், அதாவது ஆப்பிள் ஐஓஎஸில் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஆண்ட்ராய்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. கிளப் ஹவுஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாவில் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே போல் தான் அதில் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இதில் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தவங்க இதில் வந்து இன்வைட் லிங்க், உங்களுக்கு இன்வைட் லிங்க் கொடுத்தா அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சரு, ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரைட்டரான ஒரு ப்ரொஃபைல் பிக்சராக வைங்க, நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி வைங்க. ஸோ தட் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்து உங்களை யார் என்னன்னு அடையாளம் காண முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வேறு என்ன இருக்குது, வேறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட பயோ, உங்களோட பயோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் யார் என்னன்றது தெளிவாக போடுங்க. அதே போல் எஸ்இஓ பர்ஸ்பெக்டிவில் போடுங்க. இப்போ நீங்கள் என்ன எதை பற்றி எதை எந்த கீவேர்டை வச்சு தேடினா உங்களோட ப்ரொஃபைல் வந்து முன்னாடி தெரியணும் வரணும், இல்லை லிஸ்ட் அவுட் ஆகணும் சர்ச்சில் போய் தேடினா கரெக்டாக தெரிகிற மாதிரி உங்கள் ப்ரொஃபைலில் பயோவை கொஞ்சம் கரெக்டாக எஸ்இஓ பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மாதிரி கீவேர்டு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ட்விட்டரு அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம். ஸோ தட் உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த பயோவில் வந்து உங்களை யார் நாமினேட் பண்ணால், அதாவது உங்களுக்கு யார் லிங்க் அனுப்பி அது மூலமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க இந்த ஆப்பை அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் அவங்களோட பேரும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. கிளப் ஹவுஸில் ரூம் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது இதில் மூணு வகையான ரூம் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் ரூமு, இன்னொன்று வந்து சோஷியல், இன்னொன்று வந்து க்ளோஸ்டு. ஓப்பனை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு டைட்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஓப்பன் குரூப்பாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா குரூப்பில் ரேண்டமாக யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. யார் வேணால் வந்து உங்கள் நீங்கள் சொல்கிறத இல்லை உங்கள் குரூப்பில் என்ன நடக்குதுன்றதை லெசன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா உங்கள் நெட்ஒர்க்கில் இருக்கணும்னு சொல்லணும்னா அது நீங்கள் அந்த மாதிரி குரூப் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் குரூப். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனி சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் குரூப் வந்து இது க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் குரூப்பை பொறுத்த வரைக்குமோ, இல்லை எல்லா குரூப்பும் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மாட்ரேட்டர், ஸ்பீக்கர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிசனர்னு இருக்குது. மாட்ரேட்டர் அப்படின்னா யாருன்னா, இந்த குரூப்பை அதாவது இந்த ரூமை மாட்ரேட் பண்ணுறவங்க, அதாவது கண்ட்ரோல் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் இருக்காங்க பேசுகிறவங்க, அதுக்கப்புறம் லிசனர் இருக்காங்க. லிசனரை பொறுத்த வரைக்கும் யாருன்னா, உங்கள் ரூமில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாலும் கேட்க முடியாது, லிசன் பண்ணுறவங்க இருந்தால் இருக்கணும், ஸ்பீக்கர் இருக்கணும், மாட்ரேட்டர் இருக்கணும். ஸோ மாட்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் சப்போஸ் நீங்கள் யாரோ ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கச்சாமச்சா கத்திகிட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து என்னென்னா, யாரை வந்து லிசனர்லேருந்து யாராவது ஸ்பீக்கராக பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது மாட்ரேட்டர் வந்து அதை வந்து அந்த வேலையை பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லிசனராக இருக்கேன், இந்த கான்வர்சேஷனில் நான் சில கருத்துக்கள் சொல்லணும், அப்போ நான் வந்து மாட்ரேட்டர் இருக்குது, அதாவது ஹேண்ட்ரைட் சிம்பிள் இருக்குது, அந்த ஹேண்ட்ரைட் சிம்பிளை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா மாட்ரேட்டர் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது நம்மளை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்பீக்கர் லிஸ்ட்டில் இருப்பேன். ஸோ என்னாலையும் வந்து நான் சொல்கிற கருத்தை வந்து ஸ்பீக்கரில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது கருத்து வந்து எல்லோரையும் கேட்க முடியும். அதை லிசனரும் கேட்பாங்க, மாட்ரேட்டரும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த குரூப்பில் வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடக்குது. இந்த கிளப் ஹவுஸில் வந்து நீங்கள் வந்து குரூப்பும் ஓப்பன் பண்ணலாங்க. எப்படி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு அதே போல் ஃபேஸ்புக் குரூப்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அது எப்படி செயல்படுதோ அதே போல் தான் இந்த கிளப், அதாவது இதில் வந்து நம்ம கிளப்புன்னு சொல்கிறோம். இந்த கிளப்பை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட் பண்ணி நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா நீங்கள் போடுற அப்டேட்டு, நீங்கள் பண்ணுற விஷயங்களில் உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு வந்து உங்களால் தெரியப்படுத்த முடியும். ஸோ தட் அவங்க வந்து உங்களோட ரூமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கிளப்புக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு புது யூஸராக இருந்தீங்கன்னா உங்களால் வந்து கிளப் ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு கிளப் ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளப் ஹவுஸில் என்ன பெனிஃபிட் இருக்குது? கிளப் ஹவுஸ் மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஒர்க்கிங் பில்ட் பண்ணலாம், அதாவது உங்கள் நெட்ஒர்க்கை வந்து வளர்க்க முடியும்.
தென் மேக் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து மேக் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ அவங்க கிளப் ஹவுஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ட்விட்டர் ஃபாலோவர்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நம்மளால் வளர்க்க முடியும். ஸோ இது மூலிமா ஒரு எல்லா பிளாட்ஃபார்மையும் நம்மளால் வந்து பில்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு பர்சனாலிட்டி பில்ட் பண்ண முடியும். நம்ம வந்து யாரும் நிறைய பேர் இருந்தாலும் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது மூலிமா நம்ம ஒரு இப்போ சப்போஸ் நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னா, நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம பிஸ்னஸில் வந்து இப்போ கிளைண்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கிளப் ஹவுஸில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு அடிக்டிவ் பிளாட்ஃபார்மாக இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு வந்து நிறைய டைம் வந்து இதிலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது. ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வழக்கம்போல் சோஷியல் மீடியாவை நல்லதுக்கும் பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க, கெட்டதுக்கும் பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான டாக்ஸும் போயிட்டுருக்குது. இதில் வந்து சின்ன பசங்க பெரிய பசங்கன்றதுலாம் இல்லை, எல்லாருமே வந்து அவங்களோட கருத்தை பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இதை வந்து வேறு ஆங்கிளில் கொண்டு போகிறாங்க, வேறு ஆங்கிள்னால் வேறு மாதிரி ஒரு சாட்ஸு வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. சில பேர் நல்லா ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறாங்க. கிளப் ஹவுஸ் ஒரு பப்ளிக் ஃபாரம் அப்படின்றதுனால நீங்கள் பேசுகிற கருத்தோ இல்லை நீங்கள் பேசுகிற வந்து விஷயங்களோ வந்து ரொம்ப வந்து நாகரிகமான முறையில் இருக்கணும். ஏன்னா இது ஈஸியாக வந்து எல்லாராலையும் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பாதுகாப்பு குறைபாடாக நம்ம பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் தவறான வார்த்தைகள்லாம் நம்ம வந்து பேசிடக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஆகிறதுனால நாளைக்கு இது ஒரு உங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அது நம்ம கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கண்காணிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது பீட்டா வெர்ஷன்ன்றதுனால இதில் நிறையா வந்து அடிக்கடி வந்து ரூம் வந்து கிராஷ் ஆகுது. அதுவும் வந்து கொஞ்சம் நாளடியில் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் ஏதாவது ஆடடாக வந்து ஏதாவது பண்ணணும். இது மூலிமா வேறு ஏதாவது அவங்க புது வெர்ஷன்லாம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா, அதில் வேறு ஏதாவது புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ மக்களே, இந்த கிளப் ஹவுஸை பற்றி நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் வச்சு தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதே போல் நீங்களும் கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நன்றி.